பாரதி கண்ணம்மா சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வெண்பா வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அதில் பார்த்தா அவங்க பயந்த மாதிரியே பிரெக்னன்சி பாசிட்டிவ் அப்படின்னு வந்துடுது இதை பார்த்துட்டு சாந்தி வெண்பா ரெண்டு பேரும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க வழக்கம் போல் வெண்பா வந்து புலம்புறாங்க சாந்தி நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் என்னோடய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாருமே வீட்டுக்கு வராங்க நம்ம கண்ணம்மா பாரதி சௌந்தரியா எல்லோரும் வந்துடுறாங்க அப்போ வந்து எல்லாருமே கண்ணம்மாட்ட சொல்கிறாங்க நீ இங்கேயே கண்ணம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து முடியவே முடியாது அப்படின்றாங்க கண்ணம்மா அப்போ வந்து லக்ஷ்மி இல்லைம்மா இங்கேயே இருக்கலாமா ப்ளீஸ்மான்னு கேட்ட உடனே ஓகே சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட் வந்து ரோஹித் ஸ்வீட்டோட வீட்டுக்கு வராரு ஸ்வீட்டை வந்து எதுக்கு அப்படின்னா வெண்பா குழம்பி போய் நிற்கிறாங்க ஒரு வேலை உண்மை தெரிஞ்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரோஹித் வந்து எதனால் ஸ்வீட் கொடுத்தாரு அப்படின்னா பாரதி கண்ணம்மா நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா அதனால் வந்து ஸ்வீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாக்கு வந்து ஸ்வீட் கொடுக்கும் வெண்பாக்கு சுத்தமாக பிடிக்கல இது தெரிஞ்சாலும் ரொம்பவே டென்ஷன் ஆகி கத்துறாங்க நெக்ஸ்ட் வந்து ஹேமா ரொம்ப தூக்கத்தில் பயந்து எந்திக்கிறாங்க ஷூட் பண்ணாதீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ லட்சுமி வந்து ஹேமாவை சாதனப்படுத்துகிறாங்க இதை பார்த்து சௌந்தரியா கண்டமாட்ட சொல்கிறாங்க இன்னும் தங்கச்சி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா லக்ஷ்மி ரொம்பவே நல்லா பார்த்துக்குவாள்ல ஹேமாவா அப்படின்னு சொல்லும்போது அது அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணம்மா சொல்கிறாங்க இப்போ சௌந்தர்யமாவுக்கு ஷாக் ஆகுது இந்த ஹாஸ்பிட்டல் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சௌந்தரியாக்க சொல்கிறாங்க கண்ணம்மா இதை கேட்டு சௌந்தரியமா ஷாக் ஆகி நிற்கிறாங்க அடுத்த திருப்பங்கள் நடக்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்